ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இந்த வீடியோ வந்து ஒரு டேங்க் செட்டப் வீடியோ. நம்ம சண்டே அன்னைக்கு ஒருத்தருக்கு டேங்க் செட்டப் போட்டு கொடுத்துருந்தோம், அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கிவ்அவே கொடுத்துருந்தோம்ல, அந்த கிவ்அவே பார்சல் வந்து சேஃப்டியாக வந்து கஸ்டமர் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு கஸ்டமர் சைட்லேருந்து ஒரு மெசேஜ் போட்டாங்க. ஸோ நம்ம உடனே ஒரு வீடியோ அனுப்புங்க, நமக்கு ஷாப்பில் கஸ்டமர் சப்ஸ்கிரைபருக்குலாம் ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கிளிப் கேட்டிருந்தேன். ஸோ வீடியோ அனுப்பிச்சிருந்தாங்க. ஸோ அந்த பீட்டா ஃபிஷ் நல்லா ஆக்டிவாகவே இருந்துச்சு. ஸோ எந்த வித டேமேஜும் இல்லாமல் பார்சல் வந்து போயிருச்சு. ஸோ அதனால் உங்களுக்கு யாருக்காச்சும் பீட்டா ஃபிஷஸ் வேணும் அல்லது பீட்டா டேங்க்கு எது வேணும்னாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ அதனோட ப்ரைஸ் டீட்டெயில் அப்புறம் வந்து அந்த ஃபிஷ்ஷோட ஃபோட்டோஸு எல்லாமே நான் அனுப்புகிறேன். ஸோ யாருக்காச்சும் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ கொஞ்ச நாள் கழிச்சுட்டு மற்ற விசா எல்லாமே டிரான்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ வந்து பீட்டா ஃபிஷஸ் மட்டும் டிரான்ஸ்போர்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ யாருக்காச்சும் வேணுமே எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இந்த டேங்க் செட்டப்புக்கு என்னென்ன பொருள் எல்லாம் கேட்குறாங்களோ எல்லாத்தையும் ஒன் பை ஒன்றா எடுத்து கொடுத்துட்டு நம்ம அதுக்கு அவங்களுக்கு ஒரு நீட்டாக ஒரு டேங்க் செட்டப் ஒன்று போட்டு கொடுத்துடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக இவங்க எடுத்துருக்க சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபீட் டேங்க் எடுத்திருக்காங்க. இவங்களோட டேங்க் டோட்டல் பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2K அந்த ப்ரைஸ்க்குள்ள நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். 2Kக்கு மேலே வந்துச்சு. ஸோ டோட்டலாக எடுத்தங்காட்டி 2K அந்த ப்ரைஸுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இவங்க என்னென்ன கேட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க்கு 2 ஃபீட் டேங்க்கு டாப்பு, அதுக்குண்டான யூஸ் பண்ணுற மோட்ரு, இன்டர்னல் ஃபில்டர் மோட்ரு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இன்டர்னல் ஃபில்டர் மோட்ரு, அதுக்கப்புறம் லைட்டு, அப்புறம் ஸ்டோன்ஸு, அப்புறம் ட்ரீ, அப்புறம் கொஞ்சம் ஃபிஷஸ் மட்டும் எடுத்திருந்தோம். ஸோ இதெல்லாமே சேர்த்து 2.2 something வந்துச்சு. நம்ம 2Kக்கு ஃபைனல் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இவங்களுக்கு தான் இந்த செட்டப் போட போகிறோம். ஸோ செட்டப் போட்டு இப்போ சொல்லுங்கள் எந்த அளவுக்கு அழகாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம வீடியோ பார்த்துட்டு ப்ரீவியஸ் கமெண்டில் ஒருத்தர் சொல்லியிருந்தார், சாண்டு யூஸ் பண்ணுங்கள் ப்ரோ, ஸ்டோனே எல்லாம் இதுக்கு யூஸ் பண்ணுறீங்க, சாண்டு யூஸ் பண்ணி ஒரு செட்டப் போடுங்க அப்படின்னு. ஸோ கஸ்டமருக்கு நம்ம சஜஸ்ட் பண்ணுறோம், பட் அவங்க வந்து ஸ்டோன்ஸ் தான் வாஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது, சாண்டு ஈஸியாக வாஷ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் ஏதாவது ஒரு கஸ்டமரை அந்த மாதிரி சாட்டிஸ்ஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சாண்டு செட்டப் போட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதை ஆட் பண்ணுறேன். ஏன்னா சாண்டு செட்டப் வந்து ஸ்டோனோட கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ அதை வந்து ஒன்றும் அவங்களுக்கு தெரியல. நம்ம ஒருத்தருக்காவது அந்த மாதிரி செட்டப் போட்டு கொடுத்துட்டு அந்த வீடியோ காட்டினோம்னா அவங்களும் ஓகே அப்படின்ட்டுருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் இன்னும் ஒரு 1 weekக்குள்ளே வந்து நான் ஒரு சாண்ட் செட்டை போட்டு அந்த வீடியோ வந்து ஆட் பண்ணுறேன். நீங்களும் பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த செட்டப்பில் வந்து டோட்டலாக இவங்க சொன்னதெல்லாம் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுருக்கோம். ஸோ எடுத்து வச்சுட்டு நம்ம அவங்களுக்கு செட்டப்பை வந்து கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நைட்டு வந்து டேங்க் செட்டை போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால் வந்து இவங்க எடுத்திருக்க சைஸு பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கோம், 2 ஃபீட்டு. அதில் உள்ள இருக்க எல்லாமே எடுத்திருக்க மெட்டீரியல். ஸோ இதெல்லாம் 1 by 1 நம்ம பார்க்கலாம், என்னென்ன மெட்டீரியல் என்னென்ன ரேட் கொடுத்துருக்கோம் அப்படின்ட்டு 1 by 1 நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அவங்கள்ட்ட கொடுக்குற மாதிரி ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு நம்ம வச்சுட்டு நம்ம ஷாப்பை க்ளோஸ் பண்ணிவிட்டு நைட்டு வந்து டேங்க் செட்டை போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் வந்து நைட் வந்து அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம். ஸோ இவங்க வேறு யாரும் இல்லை, எங்கள் ரிலேஷன் தான், எங்கள் மாமா பசங்க, அவங்களுக்கு தான் நம்ம செட் பண்ணி கொடுக்க போயிருக்கோம். நிறைய வீடியோவில் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கோம், இடையிலலாம் வந்திருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம செட் பண்ணி கொடுக்க வந்திருக்கோம். ஸோ இதை ஓரளவுக்கு நீட்டாக செட் பண்ணி கொடுத்துட்டு நம்ம ஒரு வீடியோ கிளிப் மாதிரி எடுத்து போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து டீ டேபிள் வச்சுருந்தாங்க. ஸோ டீ பாய் டேபிள்லேயே நம்ம வச்சுட்டோம். வச்சுட்டு கீழே வந்து எப்போவுமே இந்த மாதிரி டேங்க் சைஸ் டேங்க்லாம் வைக்கிறப்ப கீழே வந்து தர்மாக்கோல் இருந்தால் தர்மாக்கோல் யூஸ் பண்ணுங்கள். அப்படி தர்மாக்கோல் உங்களுக்கு கிடைக்கலனா ஏதாவது டவலு, நல்லா கெட்டியாக இருக்கிற டவல் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா டேங்க் வந்து கிராக் ஆகக்கூடாது. ஸோ அதனால் வந்து வெயிட்டேர் வந்து அடியில் ஏதாவது ஒரு சின்ன கல் அல்லது ஏதாவது ஒரு குப்பை கடந்தாலுமே கிராக் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அடியில் ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேபிள் மேலே வைங்க. ஸோ டேங்கை ஃபுல்லாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு டேங்கை வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஸோ இந்த மாதிரி 2 ஃபீட் டேங்கை வந்து நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், 2 ஃபீட் டேங்கை மட்டும் ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணி பழகுங்க. அதுதான் சேஃப்டி. ஏன்னா 1 ஃபீட் அந்த மாதிரிலாம் இருந்தால் வெயிட் இருக்காது. ஸோ 2 ஃபீட்டில் போகிறப்ப வெயிட் ஓவர் ஆயிரும். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணோம்னா கண்டிப்பாக அது டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து ரிமூவ் பண்ணாமல் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டோன்ஸ்லாம் எடுத்திருந்தோம், கலர் ஸ்டோன்ஸு ஒரு 2 பேக்கெட்டு டிஃப்ரெண்ட் கலராக போடலாம் அப்படின்ட்டு நம்ம ஷாப்பில் ஒரு டிசைன் போட்டிருந்தோம். ஸோ அது மாதிரியும் வேணும் அப்படின்னாங்க. ஸோ அதனால் வந்து அவங்க பெரிய ஸ்டோன் வாங்கலை, அதனால் பிளாக் ஸ்டோன் மட்டும் எடுத்திருந்தாங்க. ஸோ கலர் ஸ்டோனை ஒரு 2 சைடும் போட்டு பிளாக் ஸ்டோனை ஆட் பண்ணலாம் அப்படின்ட்டு, டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்ட்டு கலர் ஸ்டோனை 2 சைடு போட்டு சென்டரில் மட்டும் கேப் விட்டுருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பிளாக் ஸ்டோன் ஒரு 1 kg வாங்கியிருந்தாங்க. ஸோ அந்த பிளாக் ஸ்டோனை மட்டும் நம்ம எடுத்து சென்டரில் போட்டு டிஃப்ரெண்ட்டாக டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம ஸ்டோனை வச்சுமே நிறைய டிசைன் பண்ணலாம். அதெல்லாம் ஒரு வீடியோவில் டேங்க் செட்டப் போடுறப்ப டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணி காட்டுறேன். ஸோ கஸ்டமரை ஒரே ஸ்டோன்ஸ் எடுக்காமல் டிஃப்ரெண்ட்டாகவும் எடுக்கலாம், நிறைய சைஸஸ்லேயும் இருக்கும். ஸோ எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக எடுக்கிறப்ப வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக டிசைன்லாம் பண்ணலாம். ஸோ என்ன அதை நம்ம ரிமூவ் பண்ணுறப்ப எல்லாமே கலைஞ்சிரும், மறுபடியும் நம்ம ஒட்டுக்காக போட்டு இது பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம டிசைன் பண்ணுற பொறுத்து டேங்க் செட்டப் வந்து நீட்டாக அமையும். அதுக்கப்புறம் ஃபிஷஸ்லாம் எடுத்துருந்தாங்க, கோல்டு ஃபிஷஸ் மட்டும்தான் எடுத்திருந்தாங்க. ஸோ கோல்டு ஃபிஷஸ் எல்லாம் நார்மலாக ஒரு தொட்டியில் விட்டுட்டோம். விட்டதுக்கப்புறம் வந்து அதை கொஞ்சம் நேரம் ப்ளை இதுக்கு செட் பண்ணிவிட்டு கண்டிஷன் ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து விட்டுக்கலாம் அப்படின்ட்டு அதை மட்டும் தனியாக வச்சுட்டு அப்புறம் மோட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம்.
இவங்க எடுத்திருந்த மோட்டர் பார்த்திங்கன்னா இன்டர்னல் ஃபில்டர் எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த இன்டர்னல் ஃபில்டர் வந்து யூஸ் பண்ண தெரியறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா அந்த ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி இருக்கும். இவங்க வந்து இந்த தம்பி வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஸோ அதனால் வந்து ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதனால் வந்து இன்டர்னல் ஃபில்டர் எடுத்திருக்கோம். இது வந்து 15 வாட்ஸ் பவர், ஸோ அதனால் வந்து 2 ஃபீட்டுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து லைட் எடுத்திருந்தோம். நம்ம லைட் எடுத்திருந்த கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரு. ஸோ ஒயிட் கலர் வந்து நல்லா பியூராக தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த பிங்க்கும் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். ஸோ அவன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இவங்களுக்கு ஒயிட் கலர் சஜஸ்ட் பண்ணோம் நல்லாயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ அதனால் ஒயிட் கலர் எடுத்திருந்தோம். ஸோ நைட் டைம்லலாம் ஒயிட் கலர் போகிறப்ப ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ லைட்டு மோட்டர் எல்லாமே செக் பண்ணோம், எல்லாமே நல்லா நீட்டாக ஓடிட்டுருந்துச்சு, லைட்டுமே நல்லா அட்ராக்டிவாக காட்டுச்சு. ஸோ டேங்க் டாப் வச்சு பார்த்துட்டு செட்டப் போட்டு காமிச்சோம். அதுக்கப்புறம் வந்து இன்னும் ட்ரீ எல்லாம் எடுத்திருந்தோம். ஸோ அதெல்லாம் ஒன்று ஒன்றா ஆட் பண்ணலாம். ஒருக்கா லைட் ஆஃப் பண்ணி பார்த்துருந்தோம், லைட் ஆஃப் பண்ணி பார்க்குறப்ப நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. ஸோ நைட் டைமில் வந்து பெட் லைட்டே தேவையில்லை போல், அந்தளவுக்கு அழகாக இருந்துச்சு இது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய செடி ஒன்று இருந்துச்சு, அதை மட்டும் எடுத்து சென்டரில் வச்சுட்டு அப்புறம் ரெண்டு சைடு வந்து சின்ன சின்ன செடி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் வந்து லைட்டை போட்டோம், லைட்டு போட்டு டேங்க் டாப் வச்சு பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஸோ டேங்க் டாப் வச்சதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ லைட் போட்டால் தான் அதனோடய ஃபுல் வியூ தெரியும். இப்போ வந்து ஓரளவுக்கு கிளேர் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் லைட்டு போட்டு பார்க்கலாம் அப்படின்ட்டு லைட்டு போட்டு பார்த்தோம். ஸோ நல்லாவே இருந்துச்சு. ஸோ டேங்க் செட்டப் சிம்பிளாக இருந்தாலும் உள்ள டெக்கரேஷன் பொருளை எதுவுமே வைக்காமல் வெறும் ட்ரீ வச்சாலுமே நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ டெக்கரேஷன் பொருள் எல்லாமே நம்ம அட்ராக்டிக்காக மட்டும்தான் வைக்கிறது. ஸோ அப்புறம் அதுலேயும் ஃபிஷ் ஐடிங்கெலாம் டெக்கரேஷன் பொருள் இருக்குது, அதெல்லாம் வந்து தனித்தனியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நான் வாங்கினேன்னா அதையும் கண்டிப்பாக ஆட் பண்ணுறேன். ஃபிஷஸ்லாம் வந்து ஹைடிங் பிளேசஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் நல்லா ப்ளேஃபுல்லாக இருக்கும் அதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஏதாவது டெக்கரேஷன் பொருள் எடுத்தோன்னா கண்டிப்பாக அதை நான் வந்து வீடியோவில் ஆட் பண்ணுறேன். அதே ஒரு செட்டப் போட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ டோட்டலாக இவங்களுக்கு செட்டப் போட்டு முடிச்சாச்சு. பின்னாடி பேக்ரவுண்ட் ஸ்டிக்கரும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் பேக்ரவுண்ட் ஸ்டிக்கரும் ஒட்டி கொடுத்தாச்சு. ஸோ பேக்ரவுண்ட் ஸ்டிக்கர் வைக்கிறதுனால ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது லைட் செட்டிங்ஸ்க்கு அதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நார்மலான டேங்க் செட்டப் போட்டு முடிச்சாச்சு. இந்த செட்டப் பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு டேங்க் செட்டப் வீடியோலாம் உங்களுக்கு வேணும்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஐடியா இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், அதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம்.